உடலை மூன்றாக வளைக்கிறோம். பத்மாசனம் போட்டுக்கொண்டு யோகமுத்ரா செய்வதும் கடினம், வஜ்ராசனம் செய்து கொண்டு முன்னால் குனிந்து தரையை தொடுவதும் கடினம். இது ஏதோ பார்ப்பதற்கு லகுவாக தோன்றலாம். மெதுவாக எழுந்திருங்கள், அடுத்த ஆசனத்துக்கு செல்லுங்கள். அடி வைத்தை தாக்கக்கூடிய உத்தித உடல் தூக்கி ஆசனம், உடலை மேலே தூக்குதல், ஒரு டிராக்ஷன். அதாவது முதுகெலும்பை டிராக்ஷன் என்று சொல்வார்கள். முதுகெலும்பிற்கு முக்கியமான, அதோடு அடிவயிற்று பகுதி இருக்கப்படுகிறது. கை தூக்கிய இவர்கள் மகா யோகமுத்ராவை செய்கிறார்கள். பாருங்கள், இப்படி செய்யும் பொழுது புஜபலம் உண்டாகும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த நான்கு கோஷங்களும் சரியாக இயக்கப்படுகின்றன. பாருங்கள், உடல் கனம் அத்தனையும் தன் கைக்கு வந்து விடுகிறது. உடலை தூக்குகின்ற காரணத்தினால் உடல் கனம் கைக்கு வந்துகிறது, புஜபலம் ஏற்படுகிறது, வயிறு இருக்கப்படுகிறது, ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்க வைக்கப்படுகின்றன. மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். சத்தமாக மேலாம் அற்புதமான ஆசனங்கள், உடலை முன்னும் பின்னும் வளைக்கக்கூடிய ஆசனங்கள். ஏதாவது ஒன்றிரண்டை நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். மெதுவாக தலையை தூக்குங்கள், கீழே இறக்கி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த ஆசனத்துக்கு செல்லுங்கள். காலை விரித்து தூய்பாத விருஷ்டாசனத்தை செய்யுங்கள். நீங்கள் விபரீத கரணி செய்யுங்கள். ஜீராசனத்தில் உடல் திருகாசனம் பாருங்கள். பாருங்கள், இவர் சுப்பிரமணியம் 80 வயதில் இந்த விபரீதகரணியை செய்கிறார்கள். பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஆசனம். இது முத்திரை குத்தப்பட்ட ஆசனம். பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடிய ஒரே ஆசனம். பலமுறை சொல்லியிருக்கின்றேன், ஆகவேதான் இதற்கு விபரீதகரணி என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். 80 வயதில் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு வயோதிகத்தன்மையால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தானாகவே நீங்கிவிடும். அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஒரு 200 எண்ணிக்கை செய்தார். பாருங்கள், பெண்களுக்கு இடுப்பு பெரிதாகி விடுகிறது. 2 குழந்தைகள் பெற்றும் இந்த பெண்ணுக்கு இடுப்பு பெரிதாகவில்லை என்று சொன்னால் பல்வேறு பயிற்சிகளை ஆசனங்களை அவர்களாகவே செய்திருக்கிறார்கள். இங்கு வந்து முறைப்படி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பெண்ணை பாருங்கள், 2 குழந்தை பெற்றது மாதிரியே தெரியாது. 32 வயது பாரு, 18 வயது பெண்மணி மாதிரியாக இருக்கிறார்கள். மெதுவாக அடுத்த காலுக்கு போங்கள். நீங்கள் மெதுவாக காலை பின்னே இறக்குங்கள், பார்க்கலாம். மெதுவாக நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு ஜானு சீராசனத்தில் உடல் திருகாசனம். இங்கே தலையை அங்க வைத்து இங்கே காலை நீட்டி செய்யுங்கள். தூங்குங்கள். பாருங்கள், இவ்வளவு அனாசாயமாக தூக்குகிறாள் என்று பாருங்கள். அச்சுதானந்தனுக்கு 80 வயது, இவருக்கு 70 வயது. 100 வயதை லகுவாக தாண்டி விடுவார்கள். நோயில்லாமல் தாண்டி விடலாம். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். புவனேஸ்வரி இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு அடுத்த ஆசனத்துக்கு செல்லுங்கள். காலை விரித்து 2 கால்களையும் விரித்து தூய்பாத விருஷ்டாசனம் செய்யுங்கள். இவையெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். துவிபாத விருஷ்டாசனம், 2 கால்களையும் விரித்து உடலை திருகுகின்ற ஆசனம், துவிபாத உடல் திருகாசனம். நீங்கள் காலை அப்படியே தலைப்பக்கமாக இறக்குங்கள். லேசாக முடிந்த அளவு, இரம்ப இறக்க வேண்டாம், முடிந்த அளவு காலை தரையில் இறக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது ஹலாசனம், ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன்.
தலைப்பகுதியில் உள்ள உறுப்புகளை சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஆசனம். முதுகெலும்பில் உள்ள முதுகெலும்பு விறைப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கழுத்தில் உள்ள பகுதியை தைராய்டு கிளான்ஸ் என்று சொல்வார்கள், சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். குரல் வளையை நன்றாக வளம் பெறச் செய்வதற்கு, வயதாகிவிட்டால் பேச்சிலே ஒரு தளர்வு ஏற்பட்டுவிடும், அந்த தளர்வெல்லாம் இந்த ஆசனம் போட்டுவிட்டால் நமக்கு வரவே வராது. இந்த கிழட்டு சத்தம் என்று சொல்வார்கள், அவைகளெல்லாம் வராது. அற்புதமான ஆசனம். அடுத்த காலுக்கு செல்லலாம். கீழே இறக்குங்கள், மெதுவாக கீழே இறக்குங்கள். காலை நீட்டு நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இரண்டு காலைகளையும் நீட்டிக்கொண்டு இந்த ஆசனம் செய்யும் பொழுதுதான் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் விறைப்பாக இழுக்கப்படுகின்றன. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் விபரீதகரணி ஆலாசனம் செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிவிட்டு காலை அகலப்படுத்தி முன்னால் குனியுங்கள். புவனேஸ்வரி உட்கார்ந்த நிலையில் காலை அகலப்படுத்துங்கள். ரெண்டு காலையும் விரித்து கையை முன்னால் வைத்து கொண்டு பாருங்கள். ஆரம்ப கட்டத்தில் கையை முன்னால் நீட்டி கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். கையை முன்னால் நீட்டுங்கள், ரெண்டு கையையும் நன்றாக எவ்வளவு முடியுமோ தலையை தரையை தொட முயற்சி செய்ய வேண்டும். தலையை தொட்டாகிவிட்டது, ஆசனம் முழுமை அடைந்து விட்டது. பாருங்கள், இதை செய்யும் பொழுதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும் உடலில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படும். அதே போன்று ஹலாசனத்திலும் தலைக்குள்ளே போகிற நரம்பிலிருந்து கால் பெருவிரல் வரையில் உள்ள 72,000 நரம்புகளும் இழுக்கப்படும். ஒரு 2-3 முறை இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டே நாம் சென்று விடலாம். அன்று மாலை முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், சோர்வே ஏற்படாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக எழுந்து வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். வயோதிகர்கள், குழந்தை பெற்ற பெண்கள் யாவரும் செய்யலாம், சிறுவர்கள் செய்யலாம். ஆகவே ஆசனத்திற்கு ஒரு வயது வரம்பு கிடையாது, ஜாதி மத பேதம் கிடையாது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் கிடைத்த நேரத்தில் நீங்கள் ஒழுங்காக தினமும் விடாமல் செய்வீர்களானால் உங்களுக்கு எந்த நோயும் அண்டாது, டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. உலகம் நமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு மன ஆரோக்கியம் பெற்று நம் காரியங்களெல்லாம் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு இது யோகாசனம் நிச்சயமாக கை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நீங்க 1000 பேருக்கிட்ட கடன் வாங்குவீங்க, 1000 பேருக்கு செலவு பண்ணுவீங்க, அதுக்கு என் மாமி தம்பிக்கு தான் கஷ்டப்படணுமா? இத பாரு, புருஷன் கஷ்டத்தை பொண்டாட்டி கொஞ்சம் பகிர்ந்துக்கணும், அதுதான் பொண்டாட்டியோட அழகு. சபாஷ், உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி சவுண்ட் விடுறீங்களா? ஆமா, என் அம்மா என் நல்லதுக்காக தான் சொல்றாங்க. இப்ப சொல்றேன், இனிமேல் இந்த வீட்டுல நான் சொல்றதாண்டி நடக்கும். இஷ்டம் இருந்தாங்க இரு, இல்லன்னா இப்ப வீட்டை விட்டு வெளியில போ. நீங்க யார் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போட சொல்றதுக்கு? இந்த செகப்பி பெரிய காரியக்காரி, கத்துவா, புத்தி சொல்லுவா, கண் கலங்குற மாதிரி இப்படி நடிப்பா. நீ எதுக்கும் அசைஞ்சிராதப்பா. இன்று இரவு 7:30 மணிக்கு வைராக்கியம் நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். பல ஆண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயங்க வாழ்க்கை முறைதான் சரியானது. நோயின்றி வாழ்ந்திட நல்ல வாழ்க்கை முறை அவசியம். அந்த வகையில் இந்த பகுதியில் மூலிகைகள் பற்றியும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம். மூலிகைகள் மருந்தாக மட்டுமின்றி உடல் அழகு பெறவும் பயன்படுத்தும் செய்திகளையும் தாங்கி வருகிறது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான
அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய